ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஸ் ஜெகா வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வந்து என்ன குக் பண்ண போகிறோன்னா, காரக்குழம்பு தாங்க பண்ண போகிறோம். இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி எப்படி டேஸ்டியாக நாம் வந்து காரக்குழம்பு பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். அந்த முருங்கைக்காய் இந்த மாதிரி நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறமும் ஒரு கத்திரிக்காய் தான். அந்த கத்திரிக்காய் நறுக்கி நம்ம தண்ணியில் போட்டுக்கிட்டோன்னா அந்த கத்திரிக்காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் தண்ணியில் வந்து எல்லா காயும் வந்து கட் பண்ணி போடுறேன். கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10 to 12 சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி போட்டிருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கான மசாலா வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்து ஹீட் ஆனதோ தேவையான அளவு தேங்காய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சதும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் 2 வரமிளகாய், காரத்துக்கு ஏற்றவாறு வரமிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நம்ம வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான திக்னஸுக்கு ஏற்றவாறு தேங்காய் துருவல்களை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் நாம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் துருவல்கள் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அப்போ தான் அந்த குழம்போட கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து தேவையான அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அப்படியே நம்ம வந்து மசாலா வந்து ஆற விட்டுறலாம். ஆற விட்ட அப்புறமா நாம் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான பாத்திரத்தை நம்ம வந்து வச்சுக்கலாம். பாத்திரம் வந்து ஹீட் ஆனதும் தேவையான அளவு தேங்காய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து காயட்டும், எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு தேவையான கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெந்தயம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரியட்டும். அப்புறமா ஒரு வத்தலை வந்து 2 கிள்ளி போட்டுக்கிட்டே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதங்கட்டும். நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கிக்குவாங்க. அது வந்து எல்லாமே நல்லா அந்த கிறிஸ்பியாக அந்த இதாக ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயில் வந்து எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி முடிச்சப்புறமா நாம் வந்து நறுக்கி வச்சுருக்கிற அந்த காய்கறிகள், கத்திரிக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணினா கருவேப்பிலை எல்லாமே நாம் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காய்கறியும் நம்ம வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தீயல் வச்சு சாப்பிடும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். கலரும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட் வர ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டப்புறமா இது வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். அது வந்து நம்ம இப்போ அது வேகணும்ல, ஸோ அதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணி எல்லாமே நல்லா கலந்து விட்டப்புறமா மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக விட்டுறலாம். மூடி போட்டுக்கலாம். அது வந்து 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். பொதுவாகவே நம்ம வந்து காய்கள் வந்து சமைக்கும்போது மூடி போட்டு தான் வந்து நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் அதோடைய சத்துக்கள் வந்து வீணாகாதுன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், காய் வந்து எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த அந்த கிளாஸ் வழியாக பார்க்கும்போதே தெரியுது காயோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா காய் வந்து வந்திருக்கு. அந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. முருங்கைக்காவும் அது கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து குழம்புக்கு தேவையான புளி கரைசல் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த கரைசலை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து நம்ம திக்னஸுக்கு ஏற்றவாறு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டப்புறமா உப்பு, புளி, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டனா ஏதாவது நம்ம வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை வந்து நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு வாசம், அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காவோட ஒரு வாசம் அப்படியே நல்லாயிருக்கு. இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். இது வந்து நீங்கள் உங்கள் திக்னஸுக்கு ஏற்றவாறு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லாட்டி குழம்பு கெட்டியாக வேணால் கெட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து சாதத்து கூட தான் இந்த காரக்குழம்பு எடுக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், சாதம் சுட சுட சாதமும் இந்த காரக்குழம்பும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அப்படி வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.